ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபுட்ஸ் நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பல்வழி வந்துச்சுன்னா போதும் தாங்க முடியாத அளவுக்கு வழி எடுக்கும் நாமும் எவ்வளவோ முயற்சி செஞ்சாலும் பல்வழி அப்படின்றது குறைந்தபாடாக இருக்காது இதனால் நம்மளோட அன்றாட வேலைகளுக்கு கூட நம்மளால் சரியாக செய்ய முடியாது இதுக்காக அடிக்கடி வலி நிவாரணி மாத்திரைகளையும் நம்மளால் எடுத்துக்க முடியாது ஏன்னா அதிகப்படியான மாத்திரைகளால் நமக்கு பக்க விளைவுகள் கூட உண்டாக வாய்ப்பு இருக்குது அதனால் இதை இயற்கை வழியில் கையாளுறது ரொம்பவும் நல்லது சில இயற்கை பொருட்கள் பல் வழியை குறைக்க உதவுது அது என்னென்ன அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத இன்னைக்கான பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் உப்பு நீர் தான் பல்வழிக்கான சிறந்த சிகிச்சையாக பார்க்கப்படுது ஏன்னா உப்பு நீர் ஒரு சிறந்த கிருமி நாசினி ஆகும் இது உங்கள் பற்கள் செக்கி சிக்கியிருக்கும் உணவு துகள்கள் மற்றும் குப்பைகளை தளர்த்துறதுக்கு உதவி செய்யும் அதனால் உப்பு நீரை கொண்டு வாய் கொப்பளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா அது எகிறு வீக்கத்தை குறைக்கவும் வாய்வழி காயங்களை குணப்படுத்தவும் உதவி செய்யும் அரை டீஸ்பூன் உப்பை எடுத்து ஒரு கிளாஸ் வெது வெதுப்பான தண்ணீரில் கலந்து பற்களில் படுபடி கொப்பளிச்சுட்டு வாங்க பூண்டுல அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் நிறையவே இருக்கு இது பாக்டீரியாக்களை கொள்ளும் அதே சமயத்தில் வலி நிவாரணியாகவும் செயல்படும் ஒரு பூண்டை நசுக்கி பேஸ்ட் செஞ்சுக்கோங்க பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இந்த பூண்டோட பேஸ்ட்டை பயன்படுத்திட்டு வாங்க பூண்டு விழுதுக்கு கொஞ்சம் உப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சில பூண்டுகளை பச்சையாக வாயில போட்டு மெல்லிட்டு வாங்க இதுவும் உங்களோட பல் வழியை குறைக்கிறதுக்கு உதவி செய்யும் பற்களுக்கு சிகிச்சை அளிக்க கிராம்பு பல ஆண்டுகளாக பயன்படுத்தப்பட்டு வருது கிராம்பு எண்ணெய் வலியையும் வீக்கத்தையும் குறைக்கிறதுக்கு உதவி செய்யும் கிராம்பு எண்ணெயில் யூஜனோல் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் இருக்கு இது ஒரு இயற்கையான ஆன்டிசெப்டிக்காக செயல்படும் ஒரு பருத்தி பஞ்சில் ஒரு சில துளிகள் கிராம்பு எண்ணெயை போட்டு பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தடவலாம் கிராம்பு எண்ணெயை தனியாக பயன்படுத்தக்கூடாது ஆலிவ் ஆயிலோட சேர்த்து தான் இதையும் பயன்படுத்தணும் ஒரு துளி அல்லது இரண்டு துளி கிராம்பு எண்ணெயை நீரில் விட்டு மவுத் வாஷாக கூட நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி வேறொரு தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி